வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் vlog. வாவ், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் 25,000 பேர் இணைஞ்சிருக்கீங்க. எனக்கு உண்மையிலே இந்த இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில், நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மாதம் தாங்க இருக்கும். இந்த குறுகிய காலத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்குறேங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் 25,000 பேர் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு தர வேண்டியது என்ன அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, இந்த 7-8 வருஷம் அனுபவத்தில் இந்த மாடி தோட்டத்தில் என்னென்ன நான் ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். என் ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்தில் நல்ல ஒரு சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் லைவ் வந்ததில் நான் கண்டிப்பாக லைவ் வரேன். நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் நம்ம மீட் பண்ணலாம். கார்டன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் வரேன். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போடுறேன் என்றைக்கு லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ரெடியாக இருங்க, நம்ம லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து மல்லி செடி இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வந்து மல்லி செடி வச்சு இது வரைக்கும் பூ வரலை அப்படின்னு சொல்லுவீங்க. அதை எப்படி பராமரிக்கணும், அப்புறமா மல்லிப்பூ நம்ம அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி பூக்கள் வர வைக்கணும் அப்படின்றத எப்படி பராமரிக்கணும், எப்படி கவாத்து பண்ணணும், கவாத்து பண்ண மல்லிப்பூ செடியை பராமரித்து எந்த அளவுக்கு அறுவடை எடுக்கணும், நான் வந்து கவாத்து பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. முதல்ல கவாத்து பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது வளர்ச்சி, அதில் என்ன பராமரிப்பு கொடுக்குறேன், அதுக்கப்புறமா எப்படி அதை பூக்கள் நல்லா வருது, அறுவடை பண்ணுற வரைக்கும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் மல்லி செடி நல்லா பூத்து குலுங்குங்க. இப்போ வாங்க, மல்லிப்பூ செடியை வந்து கவாத்துலேருந்து அறுவடை வரைக்கும் தெளிவாக பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மல்லி செடி, குண்டு மல்லி, ஊசி மல்லி. ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க, ஊசி மல்லி நான் அறுவடை பண்ணதெல்லாம். இப்போ இதில் வந்து பூத்து முடிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முத்திரை இலை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண போகிறேன். ட்ரிம் பண்ணால் அப்படின்னா தான், கவாத்து பண்ணி விட்டாதான் மல்லி செடியெலாம் வந்து புதுசாக தளிர் வந்து மறுபடியும் பூக்கள் ஆரம்பிக்கும். அதனால் நான் ட்ரிம் பண்ண போகிறேன். இந்த மொத்த செடியும் ட்ரிம் பண்ண போகிறேன். இது வந்து குண்டு மல்லி, இது வந்து ஊசி மல்லி. ட்ரிம் பண்ண போகிறேன் மொத்தத்தையும். இப்போ இந்த மாதிரி முத்தி போன இலைகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி, அதாவது இப்படி இலை இருக்குது அப்படின்னா மேல் நோக்கி இழுத்தா மாதிரி தான் கிள்ளணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழ் நோக்கி இப்படி கீழ் நோக்கி இப்படி இழுத்தா மாதிரி என்றைக்குமே கிள்ளாதீங்க. இப்படி கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா என்ன ஆகுது, இது பாருங்கள், இந்த கிளை வந்து டேமேஜ் ஆகுது பாருங்கள். கீழ் நோக்கி எடுத்திங்கன்னா இந்த கிளை டேமேஜ் ஆகுதா, அப்போ என்ன ஆகுது, இப்போ இது பாருங்கள், இங்கே ஒரு இலை இருந்தது, இங்கே ஒரு இலை இருந்தது, இங்கே ஒரு இலை இருந்ததா, அந்த இலையை வந்து நான் மேல் நோக்கி எடுத்ததுனால இந்த தண்டு இங்கே நிற்குது. இந்த பக்கத்தில் இருந்த இந்த இலையை வந்து நான் கீழ் நோக்கி எடுத்ததுனால இந்த பாருங்கள் கிளையோடு வந்திருக்கு பாருங்கள். அந்த கணுக்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள், இதில் கிளை இருக்குது, இதில் கிளை இல்லை. அதனால் எந்த ஒரு இலையை நம்ம கட் பண்ணாலும் கீழ் நோக்கி இருக்காமல் இப்படி மேல் நோக்கி இழுத்து கட் பண்ணுங்கள். மேல் நோக்கி இழுத்து கட் பண்ணிங்கன்னா தான் இதாக இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு கணுக்கள்லேருந்து மறுபடியும் அந்த இது உள்ளேருந்து கணுக்கள்லேருந்து மறுபடியும் தளிர் வர ஆரம்பிக்கும். நீங்கள் கீழ் நோக்கி இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும், இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கணுக்கள் வர்றது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே எல்லா இலைகளையும் நான் ஒன்று ஒன்றா ட்ரிம் பண்ணி எடுத்தேங்க. அதாவது காஞ்சி போன இலைகள், அப்புறமா ரொம்ப முதிர்ந்த இலைகள், அந்த மாதிரி எல்லா இலையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இலையை ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே உருவி கூட எடுக்கலாம். மேல் நோக்கி அப்படியே உருவினா மாதிரி எடுங்க, அப்படி எடுத்திங்கன்னா கூட நல்லது தான். ஆனால் கீழ் நோக்கி உருவினா மாதிரி மட்டும் எப்பவுமே எடுத்துடாதீங்க. எல்லா இலைகளுமே நல்லா சுத்தமாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்க, இப்போ குண்டு மல்லி வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஊசி மல்லியை கட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குண்டு மல்லிலையும் சரி ஊசி மல்லிலையும் சரி ஃபுல்லாக பெரிய இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். பழுத்த இலைகள் எல்லாமே புது தளிர்கள் மட்டும்தான், புது தளிர்கள் எங்கெங்கே வருதோ அது மட்டும்தான் இருக்குது. ஏன் நம்ம பெரிய இலைகளை கட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு செடியில் அந்த உரம் வந்து அந்த சத்துக்கள்லாம் மேல் நோக்கி போகும்போது எல்லா இலைகளுக்குமே போகும். அப்போ என்ன ஆகுது, அந்த இலைகளும் அந்த சத்துக்கள், பெரிய இலைகள் பழுத்த இலைகள்னா ஆகுனா அந்த சத்துக்களை அது உறிஞ்சிக்கும். இதுவே அந்த பழுத்த இலைகள் எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புது தளிர்களை மட்டும் விட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே இந்த புது தளிர்களுக்கு போய் சீக்கிரமாக பூ அதை மொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. இப்படி சுற்றி இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு உரம் உங்கள்கிட்ட என்ன இருக்க, மண்புழு உரமோ, மாட்டு உரமோ, ஆட்டு உரமோ, இல்லை கம்போஸ்ட் உரமோ, எது இருந்தாலும் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்படி போட்டு விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு இப்படி போட்டுட்டு இதுக்கும் அதே மாதிரி சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை அப்படியே உள்ளே போட்டுருங்க. ஏன் உரத்தை உள்ளே போட்டுட்டு உரம் போட்ட பிறகு முக்கியமாக மறக்காதீங்க மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இலைகள் மேலே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் மீன் அமிலம். நீங்கள் கொடுக்குற அந்த மீன் அமிலம் வந்து வேறு, அதாவது கிளைகள் மேலே பட்டு அந்த வேராண்டை வந்து ஒழுகணும். அந்த மாதிரி ஃபுல்லாக நினச்சி விடுங்க. மீன் அமிலத்தில் கிட்டத்தட்ட 60% மேலே தழை சத்து இருக்குங்க, அதாவது நைட்ரஜன் சத்து இருக்குது. அதனால் ஒரு இலை வளரணும்னா மீன் அமிலம் கொடுங்க. இது 1 லிட்டர் தண்ணிக்கு நான் 10 ml மீன் அமிலம் எடுத்திருக்கேன். எடுத்து ஃப்ளே பண்ணுறேன். எல்லாமே ஃபுல்லாக நினையணும், ஒரு செடி அப்படியே மொத்தமாக நினையணும். அந்த மாதிரி ஃபுல்லாக நினச்சி விடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது தளிர்கள் வருது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியே பண்ணுங்கள். சூப்பராக பூ பூக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மீன் அமிலம் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க இல்லையா, கவாத்து பண்ணிங்க இல்லையா இலைகள், அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மூடாக்கா போட்டு விடுங்க. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. அதாவது செடி மரங்களுக்கெல்லாம் எதுக்கு இலையுதிர் காலம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதுங்களுடைய இலையை வந்து அது கீழே போட்டு அதுங்க மக்க வச்சு அப்படியே உரமாக பயன்படுத்துக்கு தான் அந்த இலையுதிர் காலம் அப்படின்னு வருது செடிங்களுக்கு. செடிங்களுக்கும் அது மரங்களுக்கும். அப்படியே நான் கண்டினியூவாக மீன் அமிலம் ஜீவாமிர்தம் வேர்வு கொடுப்பேன், மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன், சில சமயம் பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவேன். கரெக்டாக மல்லி செடியை கவாத்து பண்ணி 7 நாள் ஆகுதுங்க, ஒரு வாரம். நம்ம கட் பண்ண இலைகள் எல்லாமே போயிட்டு அந்த சின்ன சின்ன புது இலைகள்லாம் மறுபடியும் துளுத்து எவ்வளோ பெரிய இலையாக மாறி இருக்கு பாருங்கள். முக்கியமாக இதுக்கு மீன் அமிலம் தெளித்தது தான் அதுக்கு காரணம். மீன் அமிலத்தில் தழை சத்து இருக்கிறதுனால அந்த இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்கு. அந்த இலைகள் நடுவில் மொட்டுக்கள் பாருங்கள், மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிதுங்க. நம்ம எப்போவுமே மல்லி செடிக்கு வந்து புது பிரான்ச் வந்து அதில் மொட்டுக்கள் வந்தால் தான் பூக்கள் அதிகமாக பூக்கும். ஒரு இடத்துல பூத்து முடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் பூக்கள் வராதுங்க. மறுபடியும் நம்ம உருவி விடணும். அந்த இலைகளை உருவி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் புது பிரான்ச்சஸ் வரும், அதுலேருந்து பூக்கள் வரும். ஆனால் வளர்ச்சி ஊக்கின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வளர்ச்சி ஊக்கி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ட்ரிம் பண்ணி விட்றோன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி வளர்ச்சி ஊக்கிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மல்லி செடியை வந்து கவாத்து பண்ணி, அதாவது அந்த இலைகளை உருவி விட்டு இதோட வந்து 2 வாரம் ஆகுது. இப்போ 2 வாரத்தோட வளர்ச்சியை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கு நீங்களே பாருங்கள். எல்லா இடத்துலையும் முட்டு தான், அப்படியே பஞ்சாக வச்சுருக்கு முட்டுங்க. இது வந்து ஊசி மல்லி. எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் வச்சுருக்கு. நம்ம கட் பண்ண இலைகள் எல்லாமே போயிட்டு இந்த புது இலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக தழுத்து வந்திருக்கு பாருங்கள். அதாவது என்னென்னா அந்த இலைகளை நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த இலைகளுக்கு சத்துக்கள் போயிருக்கும், அதனால் இதனுடைய வளர்ச்சி வந்து பொறுமையாக தான் வந்திருக்கும். இப்போ அந்த இலைகளை நம்ம கட் பண்ணதுனால இந்த இலைகள்லாம் பாருங்கள், நான் கட் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு. அந்த இலைகள் எல்லாமே போயிட்டு இப்போ இந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இலைகள். ஒரு செடிக்கு தழை சத்து ரொம்ப கிடைச்சிது அப்படின்னா அதுங்க வந்து சீக்கிரமாக நல்லா தழைச்சி வர ஆரம்பிக்குங்க. சரிங்களா, இது ஊசி மல்லி பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். சேம் அதே மாதிரியே குண்டு மல்லிலையும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே 2 செடியோட வளர்ச்சியை பாருங்கள். நம்ம எப்படி கட் பண்ணோம், இப்போ எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் அப்படியே ஜீவாமிர்தம் நான் எப்பவுமே ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜீவாமிர்தம் அப்படியே கொடுத்துட்டே வருவேன். வேறு வழியாக அப்படியே கொடுப்பேன். மேலே மீன் அமிலம் பஞ்சகாவியம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி 3 நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவேன். சரிங்களா, இது இன்னும் பூக்கட்டும், அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 3 வாரம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கவாத்து பண்ணி விட்டோமோ அந்த அளவுக்கு பூக்களுடைய வரவு பாருங்கள். ஊசி மல்லி பாருங்கள் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க, அவ்வளோ வாசனை. குண்டு மல்லிலையும் அவ்வளோ நிறைய பூக்கள் இருக்குங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்ம கவாத்து பண்ணி விடுறதுனால வர்ற நன்மையே இதுதாங்க. நம்ம மல்லி செடியை வந்து இந்த இலைகளை உருவி விட்டோம் அப்படின்னா அந்த காஞ்ச இலைகள், அப்புறமா முத்தின இலைகள், அப்புறம் அந்த கிளைகள், காஞ்சி போன கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு உரங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்க. மீன் அமிலம் ஏதோ பஞ்சகவியமோ இல்லை பழக்கரசலோ இல்லை உரங்கள் இந்த மாதிரி ஜீவாமிர்தம் அந்த மாதிரி எதனா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக பூ பூக்குங்க. எங்கள் மாடிக்கு வந்தாலே இந்த மல்லி வாசனை அப்படி இழுக்கும் ஆளை, அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. கவாத்து பண்ணுறதுனால ஏற்படுற நன்மைகள் தாங்க இதெல்லாம். பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா சின்னது இல்லைங்க, எல்லாமே பெரிய பெரிய சைஸ் தான். இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பூ. இதுதான் ஊசி மல்லி. எவ்வளோ லேயர் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஆனால் இதை விட குண்டு மல்லி நிறைய வாசனை தாங்க, அதை நான் பார்த்துட்டேன். பயங்கர வாசனை, குண்டு மல்லிலையும் வாசனை வருது நல்லா. பூப்பறிக்கு யார் வந்திருக்கா பாருங்க. பட்டு பூ பறிக்கலாமா? பூ பறிக்கலாமா? நீங்கள் பறிக்காதீங்க, நாங்கள் பறிக்கிறோம். நாங்கள் பறிக்கிட்டோமா? ஐயோ தள்ளக்குட்டி, ஐயோயோ இவன் கிள்ள சொல்கிறான், இவன் எல்லாத்தையும் பண்ணுவான். மித்தன் தட்டு பிடிமா இவங்ககிட்ட இருந்து இப்படிமா. ம் ம், நீயும் கிள்ளுங்க. இது பாருங்க, அதாவது எப்படி கிள்ளணும்னா கீழே இந்த தண்டை இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கணும் என்ன. ம், பாருங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, நான் மல்லிப்புக்கலாம். வா, இப்போ மல்லிப்புக்கல் பாரு அண்ணன், பூ கிள்ளுற மாதிரி அண்ணன். ஆ, கீழே அந்த தண்டை பிடிக்கணும், கீழே அந்த தண்டை பிடிச்சி அப்படி இழுக்கணும். வெரி குட். அந்த பூலாம் கிள்ளக்கூடாது, அது கோழிக்கொண்டை. சரி, கிள்ளுமா 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 கிள்ளுமா. அதே மாதிரி மல்லிப்பூ செடியில் அப்படின்னா நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புழுக்கள் வருங்க. அந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கலாம், இல்லை அக்னி அஸ்திரம் தெளிக்கலாம். அப்புறம் ஒரு சில இலைகள்லாம் வந்து மஞ்சளாக இருக்கும், அதுக்கு நீங்கள் மீன் அமிலம் கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாமே சரியாயிடுங்க. எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா? ஏ, கிள்ளிட்டாண்டா ஒரு பூவை, ரெண்டு பூவை கிள்ளிட்டாண்டா. ஆ, இன்னொரு பூ கில்லுமா, போமா இன்னொரு பூ கில்லுமா, பூ கில்லு, இன்னொரு பூ கில்லு. அது ஒரு பூ கடக்கு தான் கீழே, அதை எடுக்க போகிறோம். பூ கில்லுமா, ஐயோ பூ 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 கொடுமா. ஆ, அந்த பூ கில்லுமா, தோ 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 இந்த பூ கில்லுமா, தோ இது கில்லுமா, இது கில்லுமா, இது கில்லுமா. ஏ, என் பிள்ளை அழகாக பூ கில்லுது கொடுமா. ஐயோ தள்ள குட்டிடி இது. அந்த பூ கில்லுமா, இந்தா இதோ இந்த பூ கிள்ளுமா, இதோ இந்த பூ, இந்த பூ, இந்த பூ கிள்ளுமா. பூ மட்டும் கிள்ளுனா. ஐயோ 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 எவ்வளோ தாங்கும். கொடுமா அப்பாட்ட கொடு, கொடு அப்பாட்ட கொடு, பிச்சுரு கூடாது. ஆ, அண்ணன்கிட்ட கொடுக்கலாம். அந்த பூ கிள்ளுங்க, இதோ இதோ இந்த இந்த பூ, இந்த பூ கிள்ளுங்க, கிள்ளுமா. பட்டு கொடு, கீழே போடக்கூடாது, அப்பாட்ட கொடுக்கணும். அப்பாட்ட கொடு, அப்பாட்ட கொடு, அதையும் கிள்ளுங்க, அப்பாட்ட கொடுங்க, அப்பாட்ட. ஐயா பொறுமையாக கொடுங்க அப்பாக்கிட்ட, அப்பாக்கிட்ட அப்பாக்கிட்ட அப்பாக்கிட்ட. வெரி குட் குட் குட். ம், தட்டு நிறைய வந்துச்சு பிள்ளைக்குது பூ. காட்டுங்க தட்டு காட்டுங்க. ம், வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பசங்களோட இங்கே பாருங்கள், தட்டு நிறைய மல்லிப்பூ பிச்சாச்சுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க, பாருங்கள் தட்டு நிறைய இருக்குது. இவரும் பிச்சாரு. ஆ, ஓகே 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 ஓகே, இவரும் பிச்சாரு. நான் மல்லிப்பூ எப்படி நம்ம பராமரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய அறுவடை எடுக்கலாங்க. கவாத்து ரொம்ப முக்கியம், எப்படி எப்படி கவாத்து பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, இருமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்க தேங்க்யூ, நீங்கள் தேங்க்யூ சொல்லுங்க. இங்கே வருங்க, தேங்க்யூ. ஆ, ஓகே தேங்க்யூ. இது 2வது அறுவடைங்க. நம்ம மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் நல்ல மொட்டுக்கள் நிறைய இருந்தது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. 2வது அறுவடையும் எனக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிதுங்க. இது பண்ணுறது வந்து 3வது அறுவடைங்க. நம்ம மல்லிப்பூ வந்து நம்ம நிறைய மொட்டுக்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு அறுவடை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன, நான் வச்சது கொஞ்சம் சின்ன பாட்டு, நம்ம இன்னும் அகலமான பாட்டில் வச்சோம் அப்படின்னா நிறைய பூக்கள் கொடுக்குங்க. கரெக்டான பராமரிப்பு பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரியே நீங்களும் மல்லிப்பூ அறுவடையில் கலக்கலாம்.